செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பயிற்சித்தாள் 2 எண்ணியல். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. -7 + -3 இக்கணக்கினை நிறைவு செய்யும் சரியான எண் கோட்டினை கண்டுபிடி. இது வந்து -7 இருக்குது. அப்போது சென்டரில் உள்ள ஜீரோலேருந்து மைனஸ் வந்து இடது பக்கம்தான் இருக்கும் எண் கோட்டில். அப்போது லெஃப்ட் சைடு நம்ம மூவ் பண்ணணும். எத்தனை டிஜிட் அப்படின்னா 7 டிஜிட். 1, 2, 3, 4, 5, 6, 7 ஸோ வந்திருக்கா. அடுத்து பாருங்கள், -3 இருக்குது. அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்பியும் அதே சைடு தான் மூவ் பண்ணணும். ப்ளஸ் இருந்தால் இந்த சைடு மூவ் பண்ணணும், மைனஸ் தான் இருக்குது. அப்போ அதே சைடு மூவ் பண்ணணும். அப்போ இதில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னா இதுதான். ஏன்னா -7 அப்புறம் ஒரு 3 டிஜிட், 1, 2, 3 மூணு டிஜிட் மூவ் பண்ணியிருக்கா. அப்போ நம்மளுடைய ஆன்சர் எது கரெக்ட் அப்படின்னா ஆ தான் கரெக்ட். செகண்ட் க்வெஸ்சன், 6 + -5 கணக்கினை நிறைவு செய்யும் சரியான எண் கோடு. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு +6 இருக்குது. அப்போ ஜீரோலேருந்து 6 டிஜிட் இந்த சைடு மூவ் பண்ணணும், ஏன்னா அது ப்ளஸ். அப்போ ரைட் சைடு மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்கள், -5 இருக்குது. அப்போது இந்த சைடு மூவ் பண்ணணும். அதுங்க எங்கே விட்டோமோ அங்கேருந்து இந்த சைடு மூவ் பண்ணணும். ஆனால் இவங்க ஜீரோலேருந்து மூவ் பண்ணியிருக்காங்க, ஸோ இது தப்பு. இப்போ இது பாருங்கள், ஜீரோலேருந்து 6 டிஜிட் மூவ் பண்ணிட்டோம். அடுத்து -5 பார்த்தோம். அப்போ இந்த சைடு மூவ் பண்ணும்போது ஜீரோலேருந்து மூவ் பண்ணணும். 1, 2, 3, 4, 5 இங்கே தான் வரும். ஸோ அப்போ பார்க்கும்போது இந்த எண் கோடு தான் கரெக்டாக இருக்குது. -8 - -5 இக்கணக்கை நிறைவு செய்யும் சரியான எண் கோடு. பாருங்கள், -8 இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து +5 ஆயிரும். அப்போது ஃபஸ்ட்டு -8 இருக்குது. இப்போ ஜீரோலேருந்து -8 என்ன பண்ணணும், மூவ் பண்ணணும். பண்ணிட்டோம். +5 அப்படின்னா இந்த பக்கம் 5 டிஜிட் மூவ் பண்ணணும். ஸோ அப்போனா பாருங்கள், இங்கேருந்து -8னா 8 டிஜிட் மூவ் பண்ணிட்டோம். அப்புறம் 5 டிஜிட் இந்த சைடு மூவ் பண்ண போகிறோம், ஏன்னா அது +5 இருக்குது. 1, 2, 3, 4, 5 இப்படி வரும்போது இங்கே வரும். அப்போது ஃபஸ்ட்டு எண் கோடு தான் கரெக்ட். -25 - -12 மதிப்பு காணுங்க. பெருக்க போகிறோம். 25 12 பெருக்குங்க. 2 - 10 = 0 - 1 2 - 4 = 1 - 5 1 - 5 = 5 1 - 2 - 2 10 - 0 = 1 300 மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ +300 தான் ஆன்சர். 5th ரஹீம் தனது நெல் வயலை அறுவடை செய்வதற்கு மணிக்கு 1250 வீதம் அறுவடை இயந்திரத்தை வாடகைக்கு அழைத்து வந்தார். அறுவடை இயந்திரம் தினமும் 8 மணி நேரம் பயன்படுத்தப்பட்டது. 5 நாட்கள் அறுவடை பணி நடைபெற்றது எனில் வாடகையாக எவ்வளவு அவர் செலுத்தியிருப்பார்? பாருங்கள், ஒரு நாளைக்கு எவ்வளோ அப்படின்னா 1250 ரூபா. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் யூஸ் பண்ணுறான். அப்படி எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ண போகிறான் அப்படின்னா 5 நாளைக்கு. ஸோ இந்த மூணே நம்ம என்ன செய்ய போகிறோம், பெருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜீரோ ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க, இதை மட்டும் பெருக்குங்க. 8 × 40 = 0 - 4 8 × 16 = 20 = 0 - 2 8 × 2 = 10 நெக்ஸ்ட்டு 5 பெருக்க போகிறோம். ஸோ 5000 இங்கே ஒரு ஜீரோ விட்டுருக்கோம்ல, அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு ஆன்சர், 50000. இப்போ இதோட பெருக்கிற பலன் கண்டுபிடிக்க போகிறோம். மைனஸும் மைனஸ் என்னவாயிரும், ப்ளஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா 35 - 4 பெருக்குங்க. 140 இங்கே ஒரு ஜீரோ விட்டுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். அப்போ 1400 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. கீழ்காணும் ஒன்றில் எது பெருக்களின் பரிமாற்று பண்பு இல்லை? பெருக்களின் பரிமாற்று பண்புனா இந்த பக்கம் என்ன இருக்கோ அந்த பக்கம் மாற்றிருக்கணும். அதாவது a × b இருந்தால் b × a இருக்கணும். ஃபஸ்ட்டு b வந்துடணும். அப்போ பாருங்கள், -10 - 5 அப்புறம் 5 - 10 70 - 2 -2 - 70 கரெக்டாக தான் இருக்குது. -2 - 5 அப்போ இங்கே 5 - 2 தான் வரணும். ஆனால் இங்கே -5 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் தவறாக இருக்குது. இதுதான் பரிமாற்று பண்பு இல்லை. அடுத்து பாருங்கள், இது எல்லாத்தோட என்ன செய்ய போகிறோம், கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா ப்ளஸ் போட்டிருக்காங்கல்ல, ஃபஸ்ட்டு ஒரே குறி உள்ள வேல்யூலாம் கூட்டிக்கலாம். -15 - 5 = 1 12 - 20 = 0 - 2 400 -400 -405 கிடச்சிருக்கா. இது வந்து ப்ளஸ் வேல்யூவாக இருக்குது. அப்போ அது என்ன செஞ்சிடலாம், கழிச்சிடலாம்.
பெரிய நம்பர் மைனஸ் 405 அதுக்குரிய குறி போட்டுடலாம். அப்போது மைனஸ் 355 தான் ஆன்சர். கீழ்காணும் ஒன்றில் எது கூட்டலின் மேல் பெருக்கலின் பங்கீட்டு பண்பு? அப்படி பார்க்கும்போது இதுதான். ஏன்னா கூட்டலின் மேல் பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. அப்போ எப்படி எழுதுவோம்? ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி. ஏ மற்றும் பி என்பன ஏதேனும் இரு முழுக்கள் எனில் ஏ இன்ட்டு பி ஒரு முழுக்களாகும். பெருக்களின் எப்பண்பு இது? இது எப்பண்பு அப்படின்னா அடைவு பண்பு. நம்பர் 2 சுருக்கமான விடை தருக. க்வெஸ்சன் நம்பர் 11. ஏ ஈக்குவல் டு மைனஸ் 71, பி ஈக்குவல் டு 4 மற்றும் சி ஈக்குவல் டு மைனஸ் 5. அதாவது ஏபிசிக்கெலாம் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது இது கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இதுவும் இதுவும் ஈக்குவலாக கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டுனா ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி எடுத்திருக்கேன். ஏவோட மதிப்பு என்ன? மைனஸ் மைனஸ் 71. இன்ட்டு பியோட மதிப்பு என்ன? 4. இன்ட்டு சியோட வேல்யூ மைனஸ் 5. ஸோ மைனஸ் 71 இன்ட்டு 4 5 20, மைனஸ் 20. மைனஸும் மைனஸும் ப்ளஸ் 1 2 2, 7 2 14. பெருக்கி பாருங்கள், ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்குது, போட்டாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி கண்டுபிடிக்க போகிறோம். ஏவோட மதிப்பு என்ன? மைனஸ் 71 இன்ட்டு பியோட மதிப்பு 4 பெருக்கல் சியோட மதிப்பு மைனஸ் 5. பெருக்கி பாருங்கள், 1 4 4, 4 7 28. இந்த மைனஸை அப்படி போட்டுடலாம், இன்ட்டு மைனஸ் 5. இப்போ மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிடுச்சு. 4 5 20 0 மிச்சம் 2, 8 5 42, 42 மிச்சம் 4, 5 2 10 4 14. ஸோ பாருங்கள், இந்த வேல்யூ இந்த வேல்யூ எப்படி இருக்குது? சமமாக வந்துருச்சா? அப்போது ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி ஈக்குவல்ட் ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி இன்ட்டு சி என சரிபார்க்கப்பட்டது. அடுத்த க்வெஸ்சன், கீழ்காணும் கணக்கிலிருந்து எக்ஸ் ஒய் இசட்டின் மதிப்பை காணுங்க. இங்கே மதிப்பு கொடுத்துருக்காங்க, இதில் நம்ம எக்ஸ் ஒய் இசட்டோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நம்ம விரிச்சு எழுதிக்கலாம். எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் 4 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, எக்ஸ் இன்ட்டு ஒய் அதாவது இப்படி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 4. சரியா? இப்போ இதோட கம்பேர் பண்ணி பாருங்கள். மைனஸ் சாரி ப்ளஸ் 5 இன்ட்டு மைனஸ் 7 ப்ளஸ் 5 இன்ட்டு இசட். இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் 5 இருக்குது. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? ப்ளஸ் 5. இங்கே ஒய்க்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 7. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே 5 இருக்குது. நம்ம எக்ஸுக்கு 5 எழுதிட்டோம். இங்கே செட்டு இருக்குது, செட்டுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? 4 இருக்குது. அப்போ செட் ஈக்குவல் டு 4. க்வெஸ்சன் நம்பர் 13, மைனஸ் 20 பெருக்கல் பலனை தரக்கூடிய ஏதேனும் முழுக்கள் 8 ஜோடிகளை எழுதுக. அதாவது 8 ஜோடி எழுத போகிறோம் நம்ம. 1 2 3 4 5 6 7 8 ஜோடி எழுத போகிறோம். 8 ஜோடி எப்படி எழுத போகிறோம்னா, ஏதாவது 2 நம்பரை பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கணும்? 20 கிடைக்கணும். இப்போது 4 இன்ட்டு மைனஸ் 5 போடலாமா? 4 5 20, இந்த ஒரு மைனஸ். அதே உள்டாவாக எழுதிடலாம். மைனஸ் 4 இன்ட்டு 5 போடலாமா? இதுவும் 4 5 20. ஒரு 20 20. வரணும் எழுதலாம். மைனஸ் 1 இன்ட்டு 20 போடலாமா? அது ஒரு மைனஸ் கிடச்சிரும். அப்புறம் 5 2 20, ஒரு மைனஸ் 2. அப்புறம் மைனஸ் 10 இன்ட்டு 2, இதுவும் 5 2 20. வேறு என்ன எழுதலாம்? 8 ஜோடி வேணும், நம்ம 6 ஜோடி எழுதிட்டோம், இன்னும் 2 ஜோடி வேணும். அடுத்து எப்படிலாம் எழுதலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நம்ம மைனஸ் 5 ரெண்டாவதாக போட்டிருக்கோம். அப்போ அதை என்ன செய்யலாம்? ஃபஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம். மைனஸ் 5 இன்ட்டு 4, அப்புறம் என்ன பண்ணலாம்? ப்ளஸ் 5 இன்ட்டு மைனஸ் 4, இப்படி வேணும் கூட போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய பர்ஸ் எழுதலாம். நமக்கு தேவையானது 8 மட்டும்தான் கேட்டிருக்காங்க, 8 ஜோடிகள் தான் கேட்டிருக்காங்க. க்வெஸ்சன் நம்பர் 14, இரு முழுக்களின் பெருக்கற் பலன்கள் மைனஸ் 225, அவற்றில் ஒன்றின் மதிப்பு 25 எனில் மற்றொன்றின் மதிப்பை காணுங்க. அதாவது 2 முழுக்கள் கொடுத்துருக்காங்க. நான் அந்த 2 முழுக்களை எக்ஸ் அண்ட் ஒய்னு எடுத்துட்டேன். அந்த ரெண்டை என்ன செய்கிறாங்க? பெருக்குறாங்க. பெருக்குனா என்ன கிடைக்கி? மைனஸ் 225 கிடைக்கி. அதில் ஒரு மதிப்பு 25. அப்போ நான் எக்ஸை 25 வச்சுக்கிட்டுமா? இன்ட்டு ஒய் மற்றொரு நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது ஒய் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ நான் என்ன செய்கிறேன்? ஒய்யை மட்டும் வச்சுக்கிட்டேன். மைனஸ் 225
இந்த பெருக்கல் 25 இங்கே எப்படி வந்துடும், வகுத்தல் 25 வந்துடும். 5 × 25 2 × 10 சாரி 4 × 20 மிச்சம் 2 × 25 1 × 5 9 × 45 இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, அப்போ ஒய் ஈக்குவல் டு -9. இதுதான் இதோட ஆன்சர். இப்போ பாருங்கள் இந்த ரெண்டையும் எதுக்கு செக், இப்போ நீங்கள் போட்ட ஆன்சர் கரெக்டாக எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எக்ஸையும் ஒய்யும் பெருக்கி பாருங்கள், 9 × 45 = 5 மிச்சம் 4, 9 × 2 = 18 4 = 22 இந்த மைனஸ் அங்கே போயிடுச்சு. அப்போ அந்த ஆன்சர் கிடச்சிருச்சா? க்வெஸ்சன் நம்பர் 15. 327 பிசி, அதாவது பிசினா பிசிஇ, மற்றும் 1728 ஏடி சிஇ இடையே எத்தனை வருடங்கள் உள்ளன? அப்போ என்ன செய்யப்படும் அப்படின்னா, நம்ம அப்படிதான் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி 1728 இந்த 327 என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மைனஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து பிசிங்கிறதால ஒரு மைனஸ் நம்ம சேர்த்துப்போம், சிஇக்கு சேர்க்க வேண்டாம். அப்போது 1728 இந்த மைனஸ் மைனஸ் என்னவாயிரும், ப்ளஸ் 327. இப்போ ரெண்டையும் நம்ம கூட்டி பார்க்கலாமா? ஸோ நமக்கு என்ன கிடைக்கி, 2055 வருடங்கள். அப்போ ரெண்டுக்கு நடுவில் எத்தனை வருஷங்கள் இருக்கும், 2055 வருடங்கள். அடுத்த க்வெஸ்சன், நிலக்கடலை நிலத்தில் 12 பெண்களை நீக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர், மொத்த கூலித்தொகை 2250 ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு கூலியை தொகையினை கூலியாக பெறுவர்? ஒன்றும் இல்லை, நார்மல் வகுத்தல் தான் இது. 12 பேருக்கு 2250 கூலி அப்படின்னா ஒருத்தருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 12 பெண்களின் கூலி ரூபாய் 2280. எனவே ஒரு பெண்ணின் கூலி, ஏன்னா ஒவ்வொருவரும் கேட்டிருக்காங்க, அப்போ ஒரு பெண்ணின் கூலி இஸ் ஈக்குவல் 2280 வகுத்தல் 12. 6 × 12 1 × 2 1 × 2 4 × 8 0 3 × 6 5 × 10 மிச்சம் 1 7 × 14 இந்த ஒரு 0 போட்டோம். 3 × 3 5 × 1 இருக்குது, மீதி 2, அப்போ 27000. 9 × 3 = 27 இந்த ஒரு 0 அப்படியே போட்டுடலாம். அப்போது ஒரு பெண்ணின் கூலி எவ்வளவு, 190 ரூபா. ஸோ இப்போ நீங்கள் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, இன்னும் லோயர் கிளாஸ் பசங்க மாதிரி 2280 இப்படி போட்டு என்ன செய்யக்கூடாது, டிவைட் பண்ணக்கூடாது. இப்படி டிவைட் பண்ணால் நம்ம கற்றுக்கணும். நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 17. கோடைக்காலத்தில் ஒரு குளத்தின் நீர்மட்டம் ஆவியாதல் காரணமாக ஒவ்வொரு வாரமும் 5 அங்குலமாக குறைகின்றது எனில், 4 வாரங்களில் நீர்மட்டம் என்ன மாற்றம் அடைந்திருக்கும்? அதாவது ஒரு வாரத்துக்கு 5 அங்குலம் குறையுது, ஒரு வாரம் குறையும் நீரின் அளவு, ஒரு வாரம் எவ்வளவு குறையுது அப்படின்னா -5 அங்குலம். இங்கே வந்து 5 அங்குலம் கூடலை, குறையுது, அதனால தான் மைனஸ் போட்டிருக்கோம். இதுக்காக மைனஸ் போட்டிருக்கோன்னு தெரியுதா? க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, 4 வாரங்களில். அப்போ 4 வாரங்களில் குறையும் நீரின் அளவு ஈக்குவல் டு 4 × -5 4 × 20 ப்ளஸ் இங்கே இருக்குது, 4க்கு முன்னாடி இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -20 அங்குலம். அப்போ 4 வாரத்தில் எவ்வளோ குறையும், 20 அங்குலம் குறையும். க்வெஸ்சன் நம்பர் 18. பாபு எழுதிய போட்டித் தேர்வில் மதிப்பிடல் முறையாக தேர்வுக்கான சரியான பதிலுக்கு 3 மதிப்பெண்களும் தவறான பதிலுக்கு -1 மதிப்பெண்களும் வழங்கப்பட்டன. அவர் 50 கேள்விகளுக்கு சரியான பதிலும் மற்றும் 25 கேள்விகளுக்கு தவறான பதிலும் அளித்தார், எனில் எவ்வளவு மதிப்பெண்களை இத்தேர்வில் பெற்றிருப்பார்? ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாமில் நீங்கள் கரெக்டாக அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணால் அதுக்கு 3 மார்க், ஏதாவது ஒரு க்வெஸ்சனுக்கு தப்பாக நீங்கள் மார்க் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு -1 மார்க். அப்படி பார்க்கும்போது இவர் எத்தனை கேள்விக்கு சரியாக பதில் எழுதியிருக்காரு, 50 கேள்வி. அப்போ சரியான பதில் எழுதிய கேள்வி, எத்தனை கேள்விக்கு சரியாக பதில் எழுதியிருக்காரு, 50. அப்போ 50 × 1 கேள்விக்கு சரியாக எழுதுனா 3 மார்க்னா 50 கேள்விக்கு 3 × 15 இந்த 1 0 150 மதிப்பெண். அடுத்து தவறாக பதில் எழுதிய கேள்வி, தவறாக எத்தனை கேள்விக்கு பதில் எழுதியிருக்காரு, 25.
ஒரு கேள்விக்கு தப்பாக ஆன்சர் பண்ணால் மைனஸ் ஒன்று, அப்போ 25 கேள்விக்கு 25 இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் 25. எவ்வளவு மதிப்பெண்களை இத்தேர்வில் பெற்றிருப்பார்? அப்போ பெற்ற மதிப்பெண்கள் அப்போ ரெண்டையும் கூட்டணும், 150. இங்கே மைனஸ் இருக்குல்ல, ஸோ மைனஸ் 25. 150லேருந்து 25 மைனஸ் பண்ணிட்டா மைனஸ் 125. 150லேருந்து 25 மைனஸ் பண்ணால் 125. இங்கே பெரிய நம்பர் இது, சாரி ப்ளஸ்ஸு, பெரிய நம்பர் இது 180. அதுக்குரிய சைன் என்ன, முன்னாடி என்ன இருக்குன்னு அர்த்தம், ப்ளஸ்னு இருக்குன்னு அர்த்தம். அப்போ 125. அப்போ பாபு வாங்கின மொத்த மதிப்பெண் எவ்வளவு? 125. க்வெஸ்சன் நம்பர் 19. ஒரு தண்ணீர் தொட்டியிலிருந்து தினமும் 150 லிட்டர் தண்ணி உபயோகப்படுத்தப்படுகின்றது. 7 நாட்கள் கழித்து அத்தொட்டியில் 1500 லிட்டர் தண்ணி மீதமுள்ளது எனில் ஆரம்பத்தில் தண்ணீர் தொட்டியில் எவ்வளவு லிட்டர் தண்ணீர் இருந்திருக்கும்? தினமும் 150 லிட்டர் யூஸ் பண்ணுறாங்க, 7 நாளுக்கு அதுக்கப்புறம், அப்போ 7 நாட்களில் எவ்வளோ பயன்படுத்தியிருப்பாங்க கண்டுபிடிக்கணும். 7 நாட்களில் பயன்படுத்திய தண்ணீரின் அளவு, ஒரு நாளைக்கு 150னா 7 × 150, 7 நாளுக்கு இந்த 0 முன்னாடி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டே, 7 × 35 = 5, மிச்சம் 3, 1 × 7, 7 × 3 = 10. 1050 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அத்தொட்டியில் 1500 லிட்டர் தண்ணீர் மீதம் உள்ளது, மீதமுள்ள தண்ணியின் அளவு. மீதம் எவ்வளோ தண்ணி இன்னும் இருக்குது அப்படின்னா, மீதமுள்ள தண்ணீரின் அளவு 1500 லிட்டர். என்ன கேட்டிருக்காங்க எனில், ஆரம்பத்தில் தண்ணீர் தொட்டியில் எவ்வளவு லிட்டர் தண்ணி இருக்கும்? அப்போ நம்ம பயன்படுத்தியதும் கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ இருக்கிறதும் கண்டுபிடிச்சிட்டோம், அப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த தண்ணீரின் அளவு கூட்டணும், ஆரம்பத்தில் மொத்தம் எவ்வளோ தண்ணி இருந்துச்சு கண்டுபிடிக்க போகிறோம். மொத்த தண்ணீரின் அளவு ஈக்குவல் டு 1050 ப்ளஸ் 1500 லிட்டர், ரெண்டையும் கூட்டுங்க. ரெண்டாயிரத்தி 550 லிட்டர் தண்ணி இருந்திருக்கும். க்வெஸ்சன் நம்பர் 20. ஏபிசிடி இன் மதிப்புகளுக்கு தகுந்த முழுக்களை கண்டுபிடிக்க, 5 ப்ளஸ் இங்கே என்ன வந்திருந்தால் 0 வந்திருக்கும்? ஒரு 5 மைனஸ் 5 கூட்டினா தான் 0. 4 மைனஸ் 4 கூட்டி பாருங்கள், 0. 10 மைனஸ் 10 கூட்டி பாருங்கள், 0. அதாவது 10 ரூபா இருக்குது, நீங்கள் 10 ரூபா செலவு பண்ணிட்டீங்க, அப்போ மீது என்ன தான் இருக்கும்? 0 தான் இருக்கும். அப்போ ஏவோட வேல்யூ என்ன? மைனஸ் 5. இங்கே 1/8 இருக்குது, இங்கே என்ன வந்திருந்தா மைனஸ், சாரி ப்ளஸ் 1 வந்திருக்கும், இங்கே மைனஸ் 8 வந்திருந்தா மட்டும்தான். மைனஸ் 1/8 இன்ட்டு மைனஸ் 8 இருக்கும்போது 8 கேன்சல் ஆகி மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகி இந்த 1 வரும். அப்போ பியோட வேல்யூ என்னவா இருக்கணும்? மைனஸ் 8 இருக்கணும். சியோட வேல்யூ பாருங்கள், சி ப்ளஸ் இது 1 0 கிடையாது, இது 10 தான் அப்படி போட்டிருக்காங்க. சி ப்ளஸ் 10, 10 நீங்கள் எந்த மதிப்பை கூட்டிருந்தா உங்களுக்கு அதே 10 திரும்ப கிடைக்கும், 10 ரூபீஸை கூட்டணும். இப்போ சியோட வேல்யூ என்ன? 0. அதாவது 50 ரூபா வச்சுருக்கீங்க, அந்த 50 ரூபாய் எவ்வளோ கூட்டினா உங்களுக்கு அதே 50 ரூபா கிடைக்கும்? எதையுமே கூட்டக்கூடாது, அப்படியே வச்சுருந்தா தான் கிடைக்கும், அதான் சியோட வேல்யூ 0. அப்புறம் டி இன்ட்டு மைனஸ் 7. டியோட மைனஸ் 7 நீங்கள் எந்த நம்பரை பெருக்குனா உங்களுக்கு அதே மதிப்பு கிடைக்கும்? 1 மைனஸ் 7 பெருக்குங்க, மைனஸ் 7. அப்போ டியோட வேல்யூ என்ன? மைனஸ் 1, சாரி ப்ளஸ் 1. டியோட வேல்யூ என்ன? ப்ளஸ் 1. இதோட பயிற்சித்தல் 2 முடிஞ்சது. அடுத்த கிளாஸில் பயிற்சித்தல் 3 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.